பொது சிவில் சட்டம் என்பது பிரதமர் மோடியோ பாஜகவோ கொண்டு வந்தது அல்ல என்றும், அம்பேத்கர் கொண்டு வந்த அரசியலமைப்பு சட்டத்தின் ஒரு அங்கம் எனவும் பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய போது அவர் தெரிவித்த கருத்துக்களை சூப்பர் பைட்ஸ் பகுதியில் தற்போது பார்க்கலாம். பொது சிவில் சட்டம் என்பது ஏதோ பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியும் கொண்டு வந்த திட்டம் அல்ல. அரசியல் சாசன மேதை, நம்முடைய அரசியல் சாசனத்தை உருவாக்கிய மேதை டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய இந்த நாடு எந்தெந்த துறைகளில் எப்படியெல்லாம் சட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அவர் கொடுத்திருக்கக்கூடிய டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில ஒரு அங்கம்தான் பொது சிவில் சட்டம் என்பது. ஒரு பெண்மணியாகவும் வழக்கறிஞராகவும் பல்வேறு முறை நான் பார்த்திருக்கிறேன். சட்டம் என்பது ஒரு நாட்டிலே அனைவருக்கும் சமமானதாக இருக்க வேண்டும். குறிப்பாக சிவில் சட்டத்திலே இன்று ஒரு மதத்திற்கு ஒரு சட்டம் என்று இருக்கின்ற காரணத்தினால் அதிகமாக பாதித்து கொண்டிருப்பது பெண்கள். அவர்களுடைய விவாகரத்து சட்டமாக இருக்கட்டும், குழந்தைகளை பாதுகாக்கின்ற சட்டமாக இருக்கட்டும், பாதுகாவலர்களுக்கான கார்டியன்ஷிப் ஆக்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி பல்வேறு சொத்துரிமையாகட்டும், இவை எல்லாமே அதிகமாக பாதிக்கப்படுவது பெண்களாக இருக்கிறார்கள். இந்த நாட்டில் ஒவ்வொரு மதத்திற்கும் ஒரு சட்டம் என்பது இந்த 21ஆம் நூற்றாண்டிலே எப்படி சரியாக இருக்கும்? ஏனென்றால் அவர் சொல்ற மாதிரி மத பிரச்சனையை உருவாக்கி இந்த நாட்டிலே மத கலவரத்தை உருவாக்கி அப்படின்னு அவரே ஒரு கற்பனையா ஒரு விஷயத்தை சொல்றாரு. டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் சொன்ன பொது சிவில் சட்டம் மத கலவரத்தை உருவாக்கும் என அவர் கூறுகிறாரா? பொது சிவில் சட்டம் என்பது ஒரு காலத்தினுடைய தேவை. இன்று பல்வேறு இஸ்லாமிய நாடுகள் கூட அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் முத்தலாக் சட்டத்தை அவங்க எப்பவோ கொண்டு வந்திருக்காங்க. ஆனா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்ததற்கு பின்பாகத்தான் இந்த முத்தலாக் சட்டம் கூட இஸ்லாமிய பெண்களுக்கு நியாயம் கிடைத்தது, நீதி கிடைத்தது. இந்த மாதிரி இந்த பொது சிவில் சட்டம் என்பது அனைவருக்குமான ஒரு சட்டமாக அமைய வேண்டும் என்கின்ற தன்னுடைய கருத்தை பிரதமர் வெளிப்படுத்தி இருக்கிறார்.